ஸோ ஹேகிஸ் நான் அவங்க இடத்துலேருந்து அண்டப்பானி சீனிக் பிகமிங் சூப்பர் நேச்சுரலேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னையிலேருந்து இன்னி இந்த புக்கு முடிப்போகுதுங்க இந்த தலைப்போட முடிப்போகுது ஸோ இந்த புக்கு முடிகிற வரைக்கும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த தியானம் பண்ணுறது மூலமாக அதுவும் இந்த கூட்டு தியானம் பண்ணுறது மூலமாக நம்ம நம்ம வீடு நம்ம ஊர் நம்ம நாடு இந்த உலகத்தையே வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பார்க்க போகிறோம் சும்மா ரேண்டமாக ஏதோ ஒரு அப்படி டேட்டாவை சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி இல்லை ஒரிஜினலாக நிஜமாக நடந்த விஷயங்களை வச்சு ப்ரூவன் டேட்டாவை வச்சு நான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன் நான் அவர் சொன்னதை நான் சொல்கிறேன் ஸோ புக்கினுடைய ஆத்தர் டாக்டர் ஜோ மன்சர் அவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதெல்லாம் உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை அப்படிங்கிறது வரணும் நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கணும் அதை வச்சு நீங்களும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் நல்லா இருந்தால் போதும் என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறத நினைக்காமல் இந்த உலகமும் இந்த மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு வரணும் பிராணி கீழர்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஏன்னா ஃபைனலாக நம்ம வந்து ஏற்ற பிளஸ் பண்ணுவோம் ஸோ அது பிராணிகூலர்ஸுக்கு நல்லாவே தெரியும் அந்த ட்வினாட்ஸ் மூடி சொன்னே ஏற்ற பிளஸ் பண்ணுவோம் ஸோ பிராணி கீழர்ஸுக்கு நல்லா தெரியும் எல்லா பிராணி கீழர்ஸும் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ ஒரு கலெக்டிவாக எல்லோரும் இதை தினசரி பண்ணும் பொழுது இந்த உலக உங்களுடைய ஸ்ட்ரீட்டு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் பிராணி ஹீலர்ஸுக்கு பிராணி ஹீலிங்கில் பார்க்கும் பொழுது இப்போ நம்ம அந்த தியானத்தில் அந்த ட்வினாட்ஸ் உட்காரும் பொழுது கூடு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த வைப் இதாகும் அதை வந்து ஹீல் பண்ணி அந்த சென்ஸ் பண்ணி பார்ப்போம் அந்த இடத்துல பிராணி ஹீலிங்கில் ஸோ இட் இஸ் ட்ரூ முயற்சி பண்ணி பார்க்கணும் ஸோ அதை பொறுத்து அதை சம் இந்த சம்மந்தமான தான் இந்த தலைப்பு ப்ராஜெக்ட் கோஹரன்ஸ் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா மேக் த வேர்ல்டு பெட்டர் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு ஸோ பார்ப்போம் இப்போ ஒரு டாக்டர் ஜோடு என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகம் வந்து போகக்கூடிய போக்கு அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் கூட சரியில்லை இல்லையா ஏகப்பட்ட அடிதடி பிரச்சனை மீடியா தான் இருக்கிறதுலையே இருக்க மோசமான அளவு வந்து மீடியாதான் ஏன்னா மக்கள் மனசில் எதை விதைக்கக்கூடாதோ அதை தான் அவன் இருக்கான் அவன் உண்மையும் சொல்கிறான் பொய்யும் சொல்கிறான் இப்போ எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நம்மளால் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது போயிட்டோம் ஸோ மக்களும் இந்த உலகமும் கசமுசா கசமுசான்னு எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாத ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் அப்படிங்கிறது போயிட்டுருக்காங்க இந்த உலகமும் அது சார்ந்து தான் போயிட்டுருக்கு மக்களும் மக்களினுடைய மனோநிலையும் பொழுது உலகமும் அதை அதனுடைய இயற்கையும் தொடர்ந்து மாறிட்டே இருக்கும் ஸோ நம்மளுடைய மனோநிலை சரியில்லை அப்படின்னு சொன்னால் இயற்கை மாறுது அதனால தான் நம்மளுடைய கலாச்சாரத்தில் என்ன சொல்லுவாங்க அரசனை பொறுத்தே அந்த இயற்கை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அவனுடைய மக்களும் இயற்கையும் எதை பொறுத்து இருக்கும் அரசனை பொறுத்து தான் அப்போது இந்த மக்களினுடைய மனோநிலை எப்படியோ அதை பொறுத்து தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த உலகம் மோசமாக போயிட்டு இருக்கும் பொழுது இந்த நம்மளுடைய நிலையும் வந்து மாறிட்டே இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா உலகம் மாறிடுச்சுன்னு சொல்கிறோம் கிடையாது நம்ம தவறான ஒரு வழிபாதையில் போயிட்டுருக்கோம் அதுக்கு இந்த இயற்கை ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டு இருக்க அதுதான் உண்மை ஸோ பிரச்சனை நம்மகிட்ட தான் இருக்குது இப்போ நிறைய நம்மளால் உணர முடியும் என்ன அப்படின்னு சொன்னோம்னா என்னடா திடீர்னு இருந்திருந்தாப்பில் எல்லாமே நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்மளுடைய காலம் வேகமாக ஓடுற மாதிரி இருக்கும் காலம் வேகமாகலாம் ஓடலை நம்மளுடைய மனோநிலை அந்த மாதிரி பயிர் போச்சு இப்போ இதில் ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று அட்வான்டேஜ் ஒன்று டிஸ்அட்வான்டேஜ் இதை பார்க்கக்கூடிய கோணத்தை பொறுத்து மாறும் இப்போ எல்லாமே வேகமாக நடக்குதுன்னா உங்களுடைய ஆன்ம முன்னேற்றமும் வேகமாக நடக்கும் எல்லாமே வேகமாக நடக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அழிவும் வேகமாக நடக்கும் எல்லாமே வேகமாக நடக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த எனர்ஜி ஃப்ரீக்குவென்சியும் உங்களால் வேகமாக உங்களால் முன்னேற்றிக்க முடியும் எல்லாமே வேகமாக நடக்குதுன்னா அதை வேகமாக உங்களால் கீழேயும் தள்ள முடியும் இப்போ இதில் ஒன்று நல்லது ஒன்று கெட்டது சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ இதில் ரெண்டில் எதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது அப்போ வேகமாக நடக்குது புரியுது என்னமோ நடந்து போச்சு என் என் புத்தி என் மனோநிலை என்னமோ சரியில்லை என்னமோ நடக்குது என்னையை சுற்றி அதை வந்து எப்படி நான் பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதை தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து பொலிட்டிக்கல் நம்மளுடைய எக்கனாமிக் லெவலு மீடியா பொலிட்டிஷியன்ஸ் இவங்க எல்லாம் நம்ம எந்த வகையில் ரொம்ப அழகாக வந்து நம்ம எப்படி நாசம் பண்ணி கெடுக்கணுமோ அந்த வேலையெல்லாம் தெளிவாக பார்த்துருக்கோம் ஒரு சின்ன ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இந்த மொத்த உலகத்தையே வந்து நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து நமக்கு தெள்ள தெளிவாக வந்து புரியுது ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட நமக்கு அனாவசியம் அவசியமே இல்லாத தேவையில்லாத விஷயங்கள் மேலே கவனமும் அதன் மேலே நம்ம வந்து நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தன்மைக்கு நம்ம வந்து மாறிட்டோம் இல்லை மாறிட்டோம் இன்னும் மோசம்தான் ஆகிட்டே இருக்கோம் இளம் தலைமுறை எந்தளவுக்கு நாசமாக போய்கிட்ருக்கு அப்படிங்கிறத நம்மளால் நல்லாவே கண் கூட நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா இதெல்லாம் எப்படி வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரே விஷயம் கூட்டு பிரார்த்தனை தியானம் கூட்டு தியானத்தின் மூலமாக சும்மா என்னை வந்து காப்பாற்றுவார் அவருக்கு வந்து வந்து அதெல்லாம் இல்லை அப்படி இல்லை பர்ட்டிகுலராக தியானம் பண்ணணும் என்ன மனோநிலையில் இருந்து தியானம் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது அந்த மாதிரி பண்ணினா தான் அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும் இது முன்னதாகவே இதெல்லாம் நடந்துருக்கா அப்படின்னு கேட்டால் நடந்திருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் இதை வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறையில் வந்து இவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் அதை வந்து முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க இருபத்தி மூணு பியர் ரிவ்யூடு சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் இதை வந்து கண்டக்ட் பண்ணி இது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கவும் செஞ்சுருக்காங்க அதாவது இந்த கூட்டு ம ஒரு மக்கள் பெரியும் பெரும் திரளாக ஒரு மக்கள் சேர்ந்து ஒரு கால அவ அளவில் வந்து அவங்க தியானம் அப்படிங்கிறத செய்யும் பொழுது இந்த மொத்த உலகத்திலேயே எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்டு இந்த க்ரைம் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அது எல்லாமே கம்ப்ளீட்டாக டவுன் ஆயிருக்கு மக்கள் மனசில் அன்பும் பாசமும் அந்த பரிவும் அந்த ஒற்றுமை உணர்வு அப்படிங்கிறது மக்கள் மனசில் அதிகமாகிருக்கு இது வந்து உண்மையாலுமே ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு சில விஷயங்களாக இருக்குது இதுக்கு சயின்டிஸ்ட் என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் லெட் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க சாரி லீட் லேக் அப்படிங்கிறாங்க எல்இஏடி ஹைஃபன் லேக் லீட் லேக் அப்படிங்கிறாங்க இந்த லீட் லேக் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா மனிதனுக்கும் ஒரு நடக்கக்கூடிய செயலுக்கும் உண்டான ஒரு தொடர்பு ஒரு நாள் பூரா சிகரெட்டாக புட்டிச்சு தழுறாங்க கிடந்து அப்போ என்ன ஆகும் அவனுக்கு வந்து லங் கேன்சர் சீக்கிரம் வருங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த மனிதன் செய்யக்கூடிய அந்த செயல்னால் அவனுக்கு வரக்கூடிய விளைவு என்ன அப்படிங்கிறது இது இது தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் அப்போது ஒரு பெரும் திரளான மக்கள் ஒருமித்த மனதோட இந்த உலகத்தில் இந்த உலகம் வந்து அமைதியான ஒரு நல்ல நிம்மதியான ஒரு உலகமாக இருக்கணும் அதில் மக்கள் வந்து அன்பும் பாசமும் பரிவும் தாய் உள்ளம் கொண்டவர்களாக இருந்து நல்ல ஒற்றுமையோடு இவர்கள் வந்து அமைதியான அந்த பீஸ்ஃபுல்லாக அவர்கள் வந்து வாழ்க்கையை வாழணும் அடுத்தடுத்த சமுதாயம் நல்லபடியாக முன்னேறி வரணும்னு சொல்லி ஒருமித்த மனதோடு இருந்து இயற்கை வளம் காத்து நல்லபடியாக வாழணும்னு சொல்லி ஒருமித்த களத்தோடு இருந்து அவர்கள் தியானம் செய்யும் பொழுது ஏன் இந்த உலக மக்களும் இந்த உலகமும் நல்லபடியாக மாறாது இதுதான் கேள்வி மாறும் இது மாறுமான்னு ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டால் பாருங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க எப்படின்னா லெபனான் பீஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி லெபனான் போர் நடந்துகிட்டு இருந்த உச்சகட்டத்தில் இருந்த டைம் லெபனான் பீஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒன்று எடுத்திருக்காங்க அப்போது அவங்க வந்து ஆகஸ்ட் மாதமும் செப்டம்பர் மாதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் ரேடியேட்டிங் இன்ஃப்ளூவன்ஸ் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கீழே இவங்க வந்து மக்கள்லாம் ஒன்றா திரள் சேர்ந்து தியானத்தில் வந்து இருந்திருக்காங்க இந்த பீஸ் அமைதியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தே சூப்பர் ரேடியேட்டட் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க அந்த இவர்கள் தியானம் செய்த அந்த நேரத்தில் அந்த இஸ்ரேலும் லெபனான் சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல எழுபது சதவீதத்திற்கும் கீழே எழுபதும் கூட கிடையாது எழுபத்தி ஆறு சதவீதத்திற்கும் கீழே அந்த கிரைம் ரேட் அப்படிங்கிறது குறைஞ்சி போச்சு அந்த போர் நாள் இறந்த மக்களினுடைய எண்ணிக்கை எழுபத்தி ஆறு சதவீதத்திற்கும் கீழே குறைந்து விட்டது அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அங்கே இந்த நெருப்பு கொளுத்தி விடுறது கிரைம் ரேட் ரெடியூஸ் ஆகுறது டிராஃபிக் ஆக்சிடென்ட் ரெடியூஸ் ஆகுறது டெரரிசம் ரெடியூஸ் ஆகுறது எல்லாம் ரெடியூஸ் ஆகிருக்கு அந்த நாட்டினுடைய பொருளாதார வளம் எக்கனாமிக் எஃபெக்ட் வந்து நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ரெண்டு மாதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் இந்த லெபனானில் இந்த முயற்சி பண்ணணும் அந்த ஒரு விஷயம் எழுபத்தி ஆறு சதவீதத்திற்கு மேலே பாசிட்டிவான எஃபெக்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல கொடுத்துருந்துருக்கு இது வந்து அடுத்த இரண்டு வருடங்கள் தொடர்ந்து அந்த போர் நடந்துகிட்டு தான் இருந்தது இவங்க இன்னும் போகிற முடிக்கிற மாதிரி தெரியல போர் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த இரண்டு வருடங்களில் ஏழு தடவை இந்த மாதிரி இந்த தியான பயிற்சி இவங்க வந்து முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க ஏழு தடவை இவங்க எப்பெல்லாம் இந்த தியானம் பண்ணியிருக்காங்களோ அதிலிருந்து அந்த க்ரைம் ரேட் அப்படிங்கிறது நல்லபடியே டவுன் ஆகி கீழே வந்துருந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ப்ரூஃபோடு அவங்க வந்து இது பண்ணி தராங்க அடுத்தது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரேண்டு கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க வந்து இதை இதை வந்து முயற்சி பண்ணி பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உலக அமைதிக்காக வேர்ல்டு பீஸ் அதுக்காக எட்டாயிரம் மக்களை வந்து ஒரு திரளாக கூப்பிட்டு இருக்க வச்சு எட்டு நாள்லேருந்து பதினோரு நாள் வரைக்கும் இந்த தியான பயிற்சி பண்ணுறாங்க எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் வரைக்கும் தொடர்ந்து இதை வந்து இது பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு பீரியடு லெவலில் அப்படி எட்டு நாள்லேருந்து பதினோரு நாள் அந்த இதில் கேப்பில் அவங்க பண்ணுறாங்க இதை பண்ணும்பொழுது பார்த்தோம்னா உலக ரீதியாகவே உலக ரீதியாகவே எழுபத்தி இரண்டு சதவீதம் டெரரிசம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க ஸோ அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது ஒருமித்த அந்த ஒரு மனோ நிலை அமைதியான ஒரு மனநிலையும் இந்த தியானமும் வந்து இந்த மொத்த உலகத்தையே எழுபத்தி ரெண்டு சதவீதம் மாற்றிருக்கு ஒரு எட்டாயிரம் பேர் பண்ணின ஒரு வேலை இந்த மொத்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கு இன்னொரு ஸ்டடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் ஏழாயிரம் பீப்புள் மக்கள் சேர்ந்து இந்த உலக அமைதிக்காக அவங்க வந்து தியானம் பண்ணியிருக்காங்க இது வந்து மூணு வருஷம் பீரியடில் நடந்திருக்கு அந்த நேரத்தில் பார்த்தோம்னா இந்த உலகம் முழுக்க கோல்டு வார் நின்று நின்றுச்சு பெர்லின் சுவர் அது வந்து இடிக்கப்பட்டது ஈரான் ஈராக் வார் வந்து போர் வந்து முடிவுக்கு வந்திருந்திருக்கு சவுத் ஆப்ரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இனத்தின் ரீதியாக நம்ம இப்படி ஜாதி பிரச்சனை அந்த மாதிரி அங்கே இன பிரச்சனை இந்த அந்த இது வந்து அடங்கி ஒடுங்கிடுச்சு அதுக்கப்புறம் டெரரிஸ்ட் அட்டாக் நிறைய வந்து குறைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏழாயிரம் பேர் வந்து மூணு வருஷத்தில் பண்ணினதில் இந்த உலகம் முழுசும் ஏற்பட்ட இம்பேக்டில் இதெல்லாமே நடந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் ஜூலை ஏழுலேருந்து ஜூலை முப்பது வரைக்கும் ஒரு ஒரு பத்து இருபது இருபத்தி மூணு நாள் தான் ஜூலை ஏழுலேருந்து ஜூலை முப்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மெடிடேட்டர்ஸ் வாஷிங்டன் டிசியில் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஒரு அமைதியான அந்த ஒரு தியான பயிற்சி அப்படிங்கிறத அந்த தியான நிலையில் வந்து அவர்கள் இருந்திருந்திருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல் அஞ்சு மாதம் இந்த தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அஞ்சு மாதம் அவங்களுடைய க்ரைம் ரேட்டு பயங்கர மோசம் பயங்கர வயலண்ட்டாக இருந்து தான் அந்த வாஷிங்டன் டிசி அப்படிங்கிறது இவங்க இந்த தியானத்தில் இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் உட்காந்த உடனேயே அந்த கிரைம் ரேட் அப்படியே பயங்கர டவுனாக போய் அந்த வாஷிங்டன் டிசியே வந்து ஒரு அமைதியான ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க ஸோ இது எல்லாமே ஒரு எஃபிஐ யூனிஃபார்ம்டு கிரைம் ரிப்போர்ட்ஸில் வந்து இருந்து மெஷர் பண்ணுன்னு அந்த விஷயம் முன்னாள் அஞ்சா அஞ்சு மாதம் இருந்த மோசமான ஒரு நிலமை இந்த ஒரு இருபத்தி மூணு நாள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தியானம் பண்ணதில் அப்படியே டவுன் ஆகி அந்த வாஷிங்டன் டிசி அமைதியான ஒரு இடமாக மாறி போயிருக்கு செப்டம்பர் மாதம் பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ட்வின் டவர்ஸ் எடிக்கப்பட்டது பென்டகானை அடிக்கப்பட்டது அந்த ஃப்ளைட் அட்டாக் எல்லாமே நடந்தது இது நடக்கிற வரைக்கும் மக்கள் வந்து அவங்க வாட்டுக்கு அவங்க வாட்டுக்கு அமைதியாக இருந்துகிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இது நடந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மக்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யவும் அடுத்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மனோ நிலை இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த மனோ நிலை அவர்களுக்கு நிறைய வருது அப்போ இது வந்து நிறைய டெக்ஸ்ட் மெசேஜாவோ ஃபோனாவோ இது பண்ணும்பொழுது அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் குளோபல் கான்ஷியஸ்னஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டு கீழே இன்டர்நெட்டில் இருந்து ஒரு நாற்பது டிவைசஸை எடுத்து இவங்க ட்ராக் பண்ணி பார்த்துருக்காங்க அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரேண்டம் ஈவெண்ட் ஜென்ரேட்டர் யாரை வேணாலும் டக்குன்னு இப்படி பிக் பண்ணும் இது இப்படி தான் பிக் பண்ணும் அது டக் டக்குன்னு இப்படி பிக் பண்ணும் அப்போது அதில் பார்க்கும்பொழுது இவ்வளவு நாள் மக்கள் மனோநிலை இருந்ததற்கும் இந்த ஒரு இன்சிடெண்ட் இந்த நைன் லெவனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்களினுடைய அந்த மனோநிலையில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் இவர்கள் மனசில் இருந்து வந்து ஒரு தாயுள்ளமாக இருக்கிறது ஒரு அக்கறை அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு அதிகமாக இருந்து தான் நம்மளுடைய பூமியினுடைய இந்த மேக்னெட்டிக்கு இது இருக்கும் பார்த்திங்களா அர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதில் போய் இம்பேக்ட் தெரிஞ்சுதான் பாசிட்டிவான ஒரு இம்பேக்ட் மக்கள் மனசிலிருந்து வந்த அந்த ஒரு பரிவும் அந்த ஒரு இதுவும் வந்து பூமியினுடைய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இம்பேக்ட் தெரிஞ்சுதான் அப்போது ஒரு மக் மனிதர்கள் வந்து ஒருமித்த மனோநிலையோடைய இருந்து நான் நல்லா இருக்கணுங்கிறது இல்லாமல் எல்லோரும் இருக்கணும் நம்மளுடைய மொத்த கலாச்சாரமுமே இதை தாங்க சொல்லி வளர்த்துது எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லோரும் இருக்கணும் எல்லாம் நல்லாயிருக்கும் இந்த ஒரு மனோநிலையில் இருந்தால் நீ ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்பேன் ஏன்னா உன் குடும்பம் நல்லாயிருக்கும் உன் ஊர் நல்லாயிருக்கும் நாடு நல்லாயிருக்கும் எல்லோரும் இருப்பாங்க அப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும் அது ஆத்மார்த்தமாக வரணும் அந்த எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற அந்த மனதோடு இருந்தவர்கள் செய்யும் பொழுது உலகத்தில் இவ்வளவு நன்மைகள் இத்தனை நாளும் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு இவ்வளவு நாள் மனிதன் நம்மளுடைய பண்டைய கால பண்டையனா நீங்கள் ராஜ காலத்துக்கெல்லாம் போக வேண்டாம் ஒரு சிறு ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்குள்ளாக எடுத்துக்கிட்டோம் ஒரு ஐநூறு வருஷத்துக்குள்ளாக எடுத்துக்கிட்டோம்னா அங்கிருந்து வரும்பொழுது பார்த்தோம்னா மனிதன் சர்வைவலுக்காகவே வாழ்ந்துட்டுருக்காங்க நான் நல்லா இருந்தால் போதும் அட்டி ஊட்டி என்ன வேணாலும் பண்ணு நான் நல்லா இருந்தால் போதும்னு வாழ்ந்துட்டான் ஆனால் இன்னும் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நாம் மாற வேண்டிய தருணம் இது நாம் நான் 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 இருந்து இன்றைக்கி நாங்கிறதே அழியக்கூடிய ஒரு தன்மைக்கு போயிட்டுருக்கோம் இது ரொம்ப வேகமாக என்ன நடக்குதுனே தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போது ஒரு ஒரு மனிதரும் ஒரு ஒரு நாளும் அவர்கள் தனிப்பட்டு ஒரு நேரத்தை செலவு பண்ணி அவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த உலகம் முழுக்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலை அவர்களோட அவர்களோடு இருந்து ஒருமித்த அந்த ஒரு தியானத்திற்கு போகும்பொழுது கண்டிப்பாக ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவான ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் ஏற்பட்டே தீரும் இதற்கெல்லாம் ப்ரூஃப் இந்த உலகத்தில் முன்னாடி நடந்திருக்கு குரூப் மெடிடேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது ஸோ அது எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு நாள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவர்களுடைய அந்த ஒருமத்தைக்காரத பொறுத்து அந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாகுது இது தொடர்ந்து நடக்கணும் ஒரு பத்து நாள் ஒரு மாதம் பண்ணிட்டு விட்டுவிட்டால் நல்லா இம்பாக்ட் இருக்கும் ஓகே அப்படின்னு விட்டுட்டு திருப்பி அதுக்கப்புறம் பத்து வருஷம் கழித்து வர்றதுங்கிறது யூஸ் இல்லை இது தொடர்ந்து பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக டாக்டர் ஜோடிஸ் பஞ்சா எழுதுகிறாரு எனக்கு இப்போ ஒரு ஐடியா எனக்கு அந்த பிராணிக் ஹீலிங் அந்த சர் கிட்ட ஒன்று சொல்லி பார்த்தேன் ஸோ எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகும் தெரியல பட் எனவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த குரூப் மெடிடேஷன்ஸுக்கு மக்களை உண்டான எதாவது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுக்கு அடுத்தது ஏர்த்தனுடைய சோலார் சைக்கிள் அதுக்கும் ஏர்த்தனுடைய என் அதுக்கெல்லாம் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது பூமிக்கும் இந்த அர்த்தனுடைய சோலார் சைக்கிளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க ஸோ ரேண்டமாக எதுவும் நடக்கிறது இல்லை இயற்கையிலையும் ஒரு சில மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறது அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஸோ இனிமே நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு இந்த இதை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்னேன்னு சொல்லணுன்னு கூட அவசியம் கிடையாதுங்க இந்த புக்கில் இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே எடுத்து சொல்லுங்கள் வீடியோ ஷேர் பண்ணலனாலும் பரவாயில்ல நீங்களாவது எடுத்து சொல்லுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த உலகம் முழுக்க நல்ல செல்வ செழிப்போட அமைதியான ஒரு நிலையோட எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை தினசரி ஆத்மார்த்தமாக காலையிலையும் சாயங்காலமும் சாமியும் போடுறீங்களா தினசரி கோயிலுக்கு போய் சாமியும் போடுறீங்களா உங்களோடய வேண்டுதலோட இதையும் முழுக்க முழுக்க நீங்கள் சேர்த்துக்கிங்க கண்டிப்பாக உங்களுடைய தெருவிலிருந்து உங்களுடைய வீட்டிலேருந்து தெருவில்ருந்து இந்த நாட்டிலேருந்து உலகத்து வரைக்கும் எல்லாம் நல்லபடியான ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஒரு ஒரு தனி மனிதனுடைய அந்த எண்ணமும் கண்டிப்பான ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும் முயற்சி செய்வோம் ஸோ நம்மளும் இந்த உலகத்தையுமே ஒரு நல்ல ஒரு இடமாக வாழ்வதற்கு ஏதுவான ஒரு இடமாக மாற்றி கொடுப்பதற்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுப்போம் யா ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரைக்கும் தொடர்ந்து நினைவிடுங்கள் நான் பண்ணி நன்றி வேர்வேல்